இன்னைக்கு டாக் ஆஃப் த டவுன் வந்து ஜெயிலர் தான். அது நேற்று அந்த ஆடியோ லான்ச் போய்கிட்டே இருக்கும்போது இங்கிட்டு சைடில் லோகேஷ் கனகராஜ் ட்விட்டரில் ஹாப்பி பர்த்டே ஆண்டனி தாஸ்னு ஒன்று போடுறாரு, நாங்கள் இருக்கமையா களத்தில் அப்படின்னு சொல்ல வரானா. இப்போ இது இந்த வந்துடுச்சுன்னு இருக்கு ஜெயிலர், இது நாளைக்கு சொல்லிட்டேன்னா அப்போ அந்த பொறுமை வந்து இவங்களுக்கு கிடையாது. அது அது பெரிய இடத்துக்கு போயிடக்கூடாது, அதை அடித்து இழுக்கிற மாதிரி ஒன்று இறக்கு அப்படின்ட்டு. அது வந்து தவறான. எவ்வளோ பெரிய எதிர்பார்ப்பு சார் இருக்குது இந்திய டூக்கு? அது வந்து கிரியேட் பண்ண போது பாருங்க ஒரு பெரிய சரித்திரத்தை. ஏன்னா நான் வந்து அதற்குள் இயங்குகிற பல பேரோட ஒரு நட்பு வச்சுருக்கேன். நான் வந்து தொடர்ந்து அவங்கள்ட்ட பேசும்போதெல்லாம் இந்தியாவிலே இப்படி ஒரு படம் கிடையாதுங்கிறாங்க, சத்தியம் பண்ணுறாங்க. லோகேஷ் கனகராஜோடைய லியோவுக்கு இருக்கிற பெரிய எதிர்பார்ப்பு இருக்குல்ல சார், இது ஒருவேளை படம் பார்க்கும்போது இன்னும் ரொம்ப எதிர்பார்த்து வந்தோம் படம் அந்தளவுக்கு இல்லையேங்கிற ஒரு ஒரு எண்ணத்தை உருவாக்க வாய்ப்புக்காங்க. எனக்கு என்னமோ அந்த லியோவை பார்க்கும்பொழுதெல்லாம் நீ எவ்வளோ வேணாலும் எதிர்பார்த்துட்டு வா, அதை விட நான் அதிகமாக கொடுப்பேன் அப்படிங்கிற மாதிரியே அவர் வச்சுருக்காரோன்னு எனக்கு தோணுது. ஏன்னா ஒரு சின்ன சின்ன விஷயங்களில் கூட அவ்வளோ இன்புட் அவர் போட்டுக்கிட்டே இருக்கார். இன்றைக்கி லோகேஷ் கனகராஜுக்கு இந்த மொத்த இண்டஸ்ட்ரியும், தமிழ் இண்டஸ்ட்ரி, தெலுங்கு, மலையாளம், கன்னடம்னு அவருக்கு எல்லாருமே பெரிய வாண்டட் இருக்குது. நீங்கள் வாங்க எங்கள் ஏரியாவில் படம் பண்ணுங்கன்ட்டு கூப்பிட்டுட்டே இருக்காங்க. திடீர்னு பார்த்தா பிரபாஸ் கூப்பிட்றாரான் லோகேஷ் கனகராஜ், எனக்கு ஒரு படம் பண்ணிக்கோ அஜித் சார். எனக்கு தெரியவே இல்லை இவ்வளவு போட்டிகளையும் அவர் வந்து பார்க்குறாரா, இல்லை வழக்கம் போல் ஒரு ஞானியின் கண் கொண்டு அப்படி ஓரமாக பார்க்குறாரா, எனக்கு ஒன்றுமே புரியல. என்ன சார் அடுத்து என்ன சார் நடக்கிறது? அஜித்தினுடைய வேகத்துக்கு இந்த படத்தை அவர் ஆரம்பித்து முடித்தா போதுங்கிற அளவுக்கு இருக்கும். இன்னொரு படத்தை எப்படி அவர் இப்போவே யோசிப்பாருன்னு எனக்கு தெரியல. ஆனால் பொதுவாக நான் கேள்விப்பட்டது என்னென்னா, இப்போ விஜய் வந்து அரசியலுக்கு போகிறாரு, இப்போ நம்ம வந்து அந்த இடத்துக்கு வந்தே ஆகணும் அப்படின்னு அவர் நினைக்கிறார். ரஜினி ஒரு கட்டத்தில், சார் நான் வாங்கின அட்வான்ஸை கொடுத்துட்றேன், என்ன செலவாச்சுன்னு சொன்னீங்கன்னா அதை கூட நான் திரும்ப கொடுத்துட்றேன், என்ன விட்டுருங்க இந்த படத்துலேருந்து அப்படின்னு ஒரு முறை கூப்பிட்டு உட்கார வச்சு பேசிட்டார். அதுக்கப்புறம் தான் அந்த கதையவே அவங்க மாற்றினாங்க. இன்னைக்கு டாக் ஆஃப் த டவுன் வந்து ஜெயிலர் தான். அது நேற்று அந்த ஆடியோ லான்ச் போய்கிட்டே இருக்கும்போது இங்கிட்டு சைடில் லோகேஷ் கனகராஜ் ட்விட்டரில் ஹாப்பி பர்த்டே ஆண்டனி தாஸ்னு ஒன்று போடுறாரு, நாங்கள் இருக்கமையா களத்தில் அப்படின்னு சொல்ல வரானா. இல்லை அது அந்த போக்கு தான் இங்கே மாறணும்னு சொல்கிறேன். நீங்கள் எப்போவுமே விஜய் படத்தினுடைய ஒரு கிளிம்ஸோ அல்லது ஒரு ஃபஸ்ட் லுக்கோ வந்துச்சுன்னா அன்றைக்கே அஜித் ஒன்று இறக்குவார், அடுத்த ஒரு ஒன் ஹவரில் வேறு ஒன்று வரும். அப்போது இதனுடைய வேகம் இருக்குல்ல அதை அப்படியே மட்டுப்படுத்துகிற மாதிரி இன்னொன்று வரும் இதை காலி பண்ணுறதுக்குன்னு. அப்போ இந்த நண்டு கதை தான், நீ ஏற ஏற நான் கீழே இழுத்துக்கிட்டே இருப்பேங்கிற மாதிரி. இப்போ இது இந்த வந்துடுச்சுன்னு ஜெயிலர், இது நாளைக்கு சொல்லிட்டேன்னா அப்போ அந்த பொறுமை வந்து இவங்களுக்கு கிடையாது, அது அது பெரிய இடத்துக்கு போயிடக்கூடாது, அதை அடித்து இழுக்கிற மாதிரி ஒன்று இறக்கு அப்படின்ட்டு. அது வந்து தவறான ஒரு போக்கு. விஜய் படங்களுக்கு பண்ணும்பொழுதும் தப்பு, ரஜினி படங்களுக்கு பண்ணாலும் தப்பு, அஜித் படங்களுக்கு பண்ணாலும் தப்பு. தமிழ் சினிமா நம்ம இண்டஸ்ட்ரி தான், நேற்று ரஜினி அது தானே சொல்கிறாரு, நம்ம இண்டஸ்ட்ரி இப்போ எப்படி கன்னட இண்டஸ்ட்ரி வந்து காணாமல் படம் வந்தோடனே, தெலுங்கு வந்து ஒரு மூணு படம் சொல்கிறாரு, RRRR, பாகுபலி, புஷ்பா வந்த பிறகு வேறு ஒரு இடத்துக்கு போச்சு. அதுமாரி தமிழ் படமும் போகணும்னு அவர் சொல்கிறாரு. அப்போ எல்லா படங்களும் ஓடணும்னு அவர் ஆசைப்படுறாரு. எந்த படத்தையுமே நான் ஓட வைக்க மாட்டேன், நீ ஒன்று போட்டேன்னா நான் ஒன்று போடுவேங்கிறது வந்து எந்த விதத்தில் சரி. வேறு மாநில ஆர்டிஸ்ட்டை கொண்டு வந்து வேல்யூ ஏற்றுற விஷயங்கள்லாம் ஒரு நல்ல ஸ்டாட்டிக்ஸ் தான். சொன்ன மாதிரி தமிழ் சினிமா வந்து அடுத்த கட்டம் கொண்டு போகிறது. இப்போ ஜெயிலர் படம் வந்த அடுத்த மாதத்திலே லியோ வரப்போகுதுங்கிறது நம்ம எல்லாருக்கும் தெரியும். லோகேஷ் கனகராஜோடைய லியோவுக்கு இருக்கிற பெரிய எதிர்பார்ப்பு இருக்குல்ல சார், இது ஒருவேளை படம் பார்க்கும்போது இன்னும் ரொம்ப எதிர்பார்த்து வந்தோம் படம் அந்தளவுக்கு இல்லையேங்கிற ஒரு ஒரு எண்ணத்தை உருவாக்க வாய்ப்பு இருக்கா? எனக்கு என்னமோ அந்த லியோவை பார்க்கும்பொழுதெல்லாம் நீ எவ்வளோ வேணாலும் எதிர்பார்த்துட்டு வா, அதை விட நான் அதிகமாக கொடுப்பேன் அப்படிங்கிற மாதிரியே அவர் வச்சுருக்காரோன்னு எனக்கு தோணுது. ஏன்னா ஒரு சின்ன சின்ன விஷயங்களில் கூட அவ்வளோ இன்புட் அவர் போட்டுக்கிட்டே இருக்கார். இன்றைக்கி லோகேஷ் கனகராஜுக்கு இந்த மொத்த இண்டஸ்ட்ரியுமே, தமிழ் இண்டஸ்ட்ரி, தெலுங்கு, மலையாளம், கன்னடம்னு அவருக்கு எல்லாருமே பெரிய வாண்டட் இருக்குது. நீங்கள் வாங்க எங்கள் ஏரியாவில் படம் பண்ணுங்கன்ட்டு கூப்பிட்டுட்டே இருக்காங்க. திடீர்னு பார்த்தா பிரபாஸ் கூப்பிட்றாரான் லோகேஷ் கனகராஜ், எனக்கு ஒரு படம் பண்ணி கொடுங்க, என்னை வச்சு விளையாண்டுக்கிட்டு இருக்காங்க. அப்போ அவ்வளவு நம்பிக்கை அவர் மேலே வரும்பொழுது அவர் கேட்டதெல்லாம் கொடுப்பதற்கு கம்பெனி தயாராக இருக்குது. அப்போ அவர் கேட்குறாரு, ஒரு ஒரு காட்சியில் 2000 பேர் வேணும்னா கூட 2000 பேரை கொடுக்குறாங்க. இந்த ஆர்டிஸ்ட் வேணும்னா அந்த ஆர்டிஸ்ட்டு, இந்த லைட்ஸ் வேணும்னா இந்த லைட்ஸு, நீங்கள் அமெரிக்காவில் ஒன்று அறிமுகப்படுத்தினான்னா மறுநாள் இங்கே கொண்டு வந்து இறக்குன்றாங்க, இறக்கிடுறாங்க. அப்போ நீங்கள் எவ்வளவு எதிர்பார்ப்போடு நீங்கள் உள்ளே போனாலும் அதை விட ஒரு 1.5 கிலோ அதிகமாக தான் நான் கொடுப்பேங்கிற அளவுக்கு லோகேஷ் கனகராஜ் இருக்கார். அதனால் மிஸ்ஃபயர் ஆகிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. இந்த படம் வெளியானதுக்கு பிறகு
மறுபடியும் விஜய் சாரோடைய சம்பளத்தை கூட்ட வாய்ப்பு இருக்கா? அதுதானங்க சினிமா. எப்பவுமே வந்து நீங்கள் படம் ஓட ஓட உங்களுடைய சம்பளம் ஏறிட்டே இருக்கும். இப்படி நல்ல மார்க்கெட்டில் வர்றப்ப விஜய் சார் வந்து ரூட்டை திருப்பி 26 தயாராகிறே சார், அது எனக்கு மனசு வலிக்குதே சார். அதுதான், அது வந்து மக்கள் பணின்னு அவங்க சொல்கிறாங்க. மக்கள் பணியை சினிமாவில் இருந்துக்கிட்டே செய்யலாங்கிறது ஏன் தெரியாமல் போச்சு அப்படின்னு தெரியல. ஒருவேளை அவருக்கு இதை விட ஒரு பெரிய வரலாற்றை படைக்கணுங்கிற எண்ணம் இருந்திருக்கலாம். இன்னொன்று வந்து சின்ன வயசுலேருந்து அந்த ஆசை வளர்வது தானே. அவர் சினிமாவுக்கு அறிமுகமான காலத்துலேருந்தே அவங்க அப்பா அட்யூன் பண்ணிட்டார், தம்பி உனக்காக ஒரு நாற்காலி அங்கே இருக்குப்பா அப்படின்னு சொல்லிக்கிட்டே வளர்த்து கொண்டு வர்றார். பிறந்த நோட்டில் போட்டா போட்டு பிரிண்ட் அடித்தே பார்க்க வச்சே வளர்த்துருக்குறாரு. அப்போ வந்து அவருக்கு ஒரு அவரை அறியாமல் அவர் மனசுக்குள்ளே ஒரு எண்ணம் இருக்கும்ல, அதை செயல்படுத்துவதற்கான சரியான ரூட் எதுன்னு அவர் பார்க்குறாரு. நிச்சயமாக எப்போவுமே ரஜினி உட்பட அரசியலுக்கு வரணும்னு அவங்க நினச்சது ஆல்மோஸ்ட் ஒரு 65 வயசுக்கு மேலே தான். ஆனால் அரசியலுக்கு வருவதற்கான சரியான தருணம் இது தானே, இந்த வயசு தானே. இப்போ உதயநிதி வந்தது தான் சரியான வயசு. இப்போ அவருக்கு வந்து இப்போ நினச்சா ஒரு இதுக்குள்ள அவர் தொகுதியில் ஒரு டாய்லெட் உள்ளே பூந்து போய் பார்க்குறாரு. இப்போ அதுவே ஸ்டாலின் போக முடியும் பண்ண முடியாது, ஏன்னா அவருக்கு உடலில் 1000 பிரச்சனை இருக்கும், அது உள்ளே போனால் இன்ஃபெக்ஷன் ஆகிடும். ஆனால் இவர் வயசுக்கு அவர் உள்ளே போகிறாரு, போய் இது ஏன் இப்படி இருக்குன்னு கேட்குறாரு. ஸோ அது வந்து இந்த வயசு இருக்கு இல்லையா, இந்த வயசுலேயே எல்லாத்தையுமே செஞ்சிடணும். அதுக்காக முதலமைச்சர் இறங்கி ஒவ்வொரு டாய்லெட்டுக்கும் போக முடியுமாங்கிறது கேள்வி இல்லை. உங்களுக்கு நீண்ட நேரம் நின்று வேலை பார்ப்பது, நீண்ட நேரம் மக்கள் பணி செய்வதற்காக உங்களை ஒதுக்கிக்கிறது, அதுக்கெல்லாம் சரியான டைம் இது தான். இன்னொன்று எல்லாத்தையும் தாண்டி இன்றைக்கி சினிமாவில் உச்சத்தில் இருக்கார், அவருடைய ரசிகர்கள் வீட்டுக்கு 2 பேர் 3 பேராவது இருக்காங்க. ஸோ இந்த சூழ்நிலையில் நீங்கள் அரசியலுக்கு வராமல் எந்த சூழ்நிலையில் வரப்போகிறீங்க? நாளைக்கு நிலைமை என்னவாக வேணாலும் மாறிக்கிட்டே இருக்கு. ஒரு ரஜினி சார் கமல் சார் லேட்டாக வந்ததுனால தான் அவங்களால் அந்த அளவுக்கு ஷைன் பண்ண முடியாது. லேட்டாக வரும்பொழுது அவங்களுக்கு ஒரு விஷயத்தை ரொம்ப தீவிரமாக எதிர்க்க முடியாது. இப்போ பல்வேறு இடங்கள்லேருந்து அழுத்தம் வருங்க, நீங்கள் இதை செய்யக்கூடாதுன்னு ஒரு அழுத்தம் வரும், அல்லது நீ செஞ்சே ஆகணும்னு ஒரு அழுத்தம் வரும். நீங்கள் சின்ன வயசு ஆளாக இருந்தீங்கன்னா என்ன இருந்தாலும் வா பார்த்துடலாம், நான் நினைக்கிறது தான் வருவீங்க. ஒரு ஏஜ் தாண்டிடுச்சுன்னா ஐயோ 2 பிள்ளைகளை பெற்று வச்சுருக்கோம், பொம்பளை பிள்ளைகள, அதுக்கு பேர பிள்ளைகள்லாம் நமக்கு இருக்குது, அதுங்க லைஃப்பை பார்க்கணுமேனு ஒன்று தோணும். ஆனால் இங்கே இந்த ஏஜ் இருக்குல்ல, இது வந்து வா பார்க்கலாங்கிற ஒரு ஏஜ், அதனால் எல்லாமும் இருக்குது இல்லை. பிரம்மாண்டங்கள் இந்த வருஷத்துடைய முடிவுக்குள்ளே நிறையா இருக்குது. கூடவே நம்மாலும் இறங்குறாரு இந்தியன் 2 வாங்கடான்னு சொல்லி விக்ரமுடைய வெற்றி செருக்கோடு இருக்கிறாரு கமல் சார். அதே போல் சங்கர் சொல்லவே வேணாம், தலைவர் அவர் ஒரு மிரட்டு மிரட்டிடுவார். எவ்வளோ பெரிய எதிர்பார்ப்பு சார் இருக்குது இந்தியன் 2க்கு? அது வந்து கிரியேட் பண்ண போது பாருங்கள் ஒரு பெரிய சரித்திரத்தை. ஏன்னா நான் வந்து அதற்குள் இயங்குகிற பல பேரோட ஒரு நட்பு வச்சுருக்கேன். நான் வந்து தொடர்ந்து அவங்கள்ட்ட பேசும்போதெல்லாம் அப்படி சொல்கிறாங்க, இந்த படத்தை வந்து எடுத்த வரைக்கும் போட்டு பார்க்குறது, அது வளர வளர அதை வந்து பார்க்குறவங்க குழந்தை வளர்கிறத போல ரசிக்கிறாங்க. இந்தியாவிலே இப்படி ஒரு படம் கிடையாதுங்கிறாங்க, அவங்க சத்தியம் பண்ணுறாங்க. நீங்கள் பாருங்கள் படம் வரும்போது பாருங்கள் அப்படின்ட்டு. அதனால் ஒரு பெரிய ஒரு அதிரடியாக இருக்கும் அந்த படம். நீ சொன்ன பார்க்கும் எனக்கு ரொம்ப ஆர்வமாக இருக்குது சார். நான் சொன்னதான், ஜெயிலர் வந்து ஒரு பெரிய பிரம்மாண்டம், அதுக்கப்புறம் லியோ வந்து அதை அடித்து, அதுக்கப்புறம் இந்தியன் 2 வந்து அதை அடித்து போகும்போது இப்போ நடுவில் இன்னொருத்தர் நம்மால் இருக்கார், அஜித் சார். எனக்கு தெரியவே இல்லை இவ்வளவு போட்டிகளையும் அவர் வந்து பார்க்குறாரா, இல்லை வழக்கம் போல் ஒரு ஞானியின் கண் கொண்டு அப்படி ஓரமாக பார்க்குறாரா, எனக்கு ஒன்றுமே புரியல. ஏன் வந்து ஒரு அவர் நினச்சிருந்தா வேக வேகமாக அந்த படத்தை முடிச்சிருக்கலாம் அப்படிங்களா சார்? இல்லை சார், இப்போ நிறுவனத்தில் அவங்க ப்ரொடக்ஷன் கம்பெனி என்ன தான் நிறுவனமாக இருக்கட்டுமேங்க, இப்போ ஒரு டார்கெட் நீங்கள் சார் இந்த மாதம் 18ஆம் தேதி வரைக்கும் ஒரு டைம் தரேன், இதுக்குள்ளே நீங்கள் படத்தை ஆரம்பிக்கலன்னா இப்படியே நான் வந்து சத்யஜோதி நிறுவனத்தை கொண்டு போயிடுவேன். ஏன்னா அவங்க ரெடியாக இருக்காங்க, வாங்க சார் வாங்க சார்ன்ட்டு. அவங்க மட்டும் இல்லை, அஜித் சார் கால்ஷீட் கிடைக்குதுன்னா அதுக்கு வந்து பல பேர் இன்னைக்கு நிச்சயமாக. ஸோ நீங்கள் இல்லைன்னா மோனிக்கு பேரே மறுபடியும் வந்தாலும் ஆச்சரியப்படுங்க. ஆமாம் அப்படின்னு அவர் போயிடலாம். ஆனால் என்ன காரணத்தினாலையோ இவங்க லேட்டானா கூட ஓகே, நமக்கு அதுக்குள்ளே ஒரு 10 நாள் டைம் கிடைக்குதா வண்டி எடு அப்படின்னு கிளம்பிடுறாரு. ஸோ இந்த இரண்டு பக்கமும் ஒரே மாதிரியான காதலோடு இருக்கிறது தான் பிரச்சனை. அவருக்கு இந்த காதலையும் அவர் அறகுறையாக பார்க்குறாரு, இந்த காதலையும் அறகுறையாக பார்க்குறாரு, அதுதான் பிரச்சனை. அஜித் சார் கொஞ்சம் ஸ்லோவாக இருந்தாலும் மகிழ் திருமேனி அவர் இப்போ லண்டனில் இருக்கார். நம்ம பேசிகிட்டு இருக்கும்போது லண்டனில் அவர் வந்து சுபாஷ் கரனோட பேசிகிட்டு இருப்பார். அதான் இந்த டிலே வந்து எப்படியாவது நிறுத்தி உடனடியாக ஷூட்டிங் போகணுங்கிற மாதிரி தான் போயிருக்காங்க போல இருக்கு. நான் கேள்விப்பட்ட வரைக்கும் 18 சொல்கிறாங்க, பட் நான் அதை உறுதியாக சொல்ல, ஏன்னா ஒவ்வொரு முறையும் 1st, 2nd வாரம்லாம் நம்ம சொல்கிறோம், இந்த முறை தேதியோடைய சொல்கிறாங்க, பட் இருந்தாலும் நமக்கு நம்பிக்கை இல்லை, அதை ஆரம்பித்தா பார்க்கலாம்.
இவ்வளவு ஸ்டார்டம்ஸ்க்கு மத்தியில் சார் ஒரு ஒரு முக்கியமான கலைஞர் அவர் வந்து இந்த அஜித் சார் விஜய் சாருக்கு ஈக்குவலாக வந்திருக்க வேண்டியவர். நடுவில் ஏதோ காரணங்களுக்காக இல்லாமல் இப்போ கங்குவான்னு ஒன்று பண்ணி ஒரு பயங்கர மிரட்டலான கிளிம்ஸை கொடுத்துருக்குறாங்க. இப்போ சிறுத்தை சிவா சார் தான் அதோடய டேரக்டரா அப்படின்னா நமக்கு ஆச்சரியமாக இருக்கு. ஏன்னா அவர் அண்ணன் தங்கச்சி சென்டிமெண்ட்டு அம்மா பையன் சென்டிமெண்ட் இப்படி பண்ணிகிட்டு இருந்துட்டு கங்குவாங்கிறது காலக்கீர்களுடைய மூதாதையர்கள்ங்கிற மாதிரி ஒன்று பண்ணுறது பார்க்கும்போது அவ்வளோ அற்புதமாக இருக்குது நமக்கு. அது நீங்கள் கங்குவா பார்த்தோன்னு என்ன சார் நினச்சிங்க? இல்லை, நான் எனக்கு அதில் நிறைய விமர்சனங்கள் உண்டு. அது வந்து சிஜி ரொம்ப போராக இருக்குங்கிற மாதிரி தான் நினச்சேன். இன்னும் கொஞ்சம் நல்லா பெட்டராக பண்ணியிருக்காங்க எனக்கு நிச்சயமாக. பட் அந்த சூர்யாவனுடைய தோற்றம் அதெல்லாம் ரொம்ப பிரமிப்பாக இருந்துச்சு. தெரியல, இது வந்து கதைக்கு இப்போ ஒட்டின விஷயமாங்கிறதெல்லாம் நமக்கு தெரியல. சும்மா ஏதோ ஒரு மிரட்டணுங்கிறதுக்காக ஒன்று போட்டு விட்டாங்களா, கதையில் இதெல்லாம் இருக்காங்கிறதே தெரியல. ஆனால் ஒரு 1 hour ஹிஸ்டாரிக்கல் போர்ஷன் இருக்குது, அதுக்கு தான் வந்து நிறையா மெனக்கட போகிறாங்க அவங்க. நிறையா விஎஃப்எக்ஸ் ஒர்க்கெல்லாம் நடந்துகிட்ருக்கு. அதான் நீங்கள் சொன்ன மாதிரி சிறுத்தை சிவா எப்படி இப்படி யோசிச்சாருங்கிறது தான் நமக்கும் தெரியல. பட் ஒரு இயக்குனர் அவருக்கு பல ஆங்கிள்கள் இருக்கும், அது அவர் ப்ரூவ் பண்ணுற வரைக்கும் நம்ம வந்து விமர்சனம் பண்ணுறதுக்கு இல்லை. அது வந்த பிறகு வேணால் அது எப்படி இருக்குங்கிறத நம்ம சொல்லலாம். பட் நீங்கள் ஆரம்பத்தில் பேசும்போது அஜித் விஜய்க்கு இணையாக இருக்க வேண்டிய ஒரு நடிகர்னு சொன்னீங்க. ஓ, சீனியாரிட்டி படியும் அவர் அவங்களுக்கு பிறகு வந்தவர் தானே, அதனால் வந்து அவர் என்ன மாதிரி படங்கள் பண்ணுறாரு தொடர்ந்து அப்படிங்கிறதெல்லாம் பொறுத்து தானே அவருடைய கேரியர் வரும். பட் இப்போ தான் அந்த ரூட் அவர் பிடிக்கிறார், பிடிச்சி இப்போ தான் மெல்ல மெல்ல வர்றாரு. பட்டு அந்த போட்டிங்கிறதுல முக்கியமாக அவர் இருக்கார், அஜித் விஜய். அதற்கப்புறமான இடத்துல அவருக்கு அந்த இடம் அவருக்கான இடமாக இருக்குது. இந்த போட்டியில் சார் நான் யார் கூடயும் காம்படிஷன்லாம் கண்டுக்காமல் தான் உண்டு தான் வேலை உண்டுன்னு தொடர்ந்து உழைச்சிட்ருக்கிற கேப்டன் மில்லர் அவர் இந்த டீசர் பார்த்தீங்களா சார்? எப்படி உங்களுக்கு அதை பற்றின கருத்து என்ன? இல்லை, எனக்கு நல்லாயிருக்கு. பட்டு ஒரு பொதுவான ஆடியன்ஸ் உள்ளே வரும்போது எல்லாம கலந்த ஒரு படமாக தான் எப்போவுமே ரசிப்பாங்க. நீங்கள் திருச்சிற்றம்பலம் வந்து ஏன் தனுஷுக்கு அவ்வளோ பெரிய ஹிட்டு கொடுத்தது அப்படின்னா, ரொம்ப சின்ன படம், ரொம்ப குடும்பமாக உள்ளே உட்காந்து குழந்தையிலேருந்து வயசானவங்க வரைக்கும் பார்த்து சிரித்து என்ஜாய் பண்ணி அப்படிப்பட்ட படங்கள் தொடர்ந்து வந்தால் நல்லாயிருக்கும். ஏன்னா திடீர்னு ஒரு வேறு மாதிரி ஒரு படம் அப்படிங்கிறாரு. எனக்கு அந்த படத்தை பார்க்கும்போது ஒரு மாதிரி ரத்தமும் சகதியுமாக அருண் மாதேஷோட முந்தைய படங்கள் நம்ம பார்த்தா இருக்கும், பெரிய கலவரமெல்லாம் இருக்கும்னு தோணுது. பட் அதற்காக தனுஷனுடைய அந்த உழைப்பு அர்ப்பணிப்புலாம் அந்த சின்ன கிளிம்ஸ்லேயே நமக்கு தெரிஞ்சுது, ரொம்ப உயிரை கொடுத்துருக்கிறாரு அப்படிங்கிறது தெரியுது. இன்னொன்று, கதைகளையும் இப்போ ரொம்ப வித்தியாசமாக அவர் யோசிக்க ஆரம்பிச்சிட்டாரு, அதை தேர்ந்தெடுக்கிறதும் ரொம்ப வித்தியாசமாக இருக்குது. ஸோ அதனால் ஏதோ ஒன்று ஒரு அதிரடியான ஒரு படமாக இருக்கும். பட் எல்லாரும் ரசிக்கக்கூடிய படமாக அது இருக்குமான்னு எனக்கு தெரியல. இப்போ இந்த இவ்வளோ பேச்சுவார்த்தைகளுக்கு மத்தியில் சார் இவங்களுக்கெல்லாம் அடுத்து என்ன, இப்போ சில வழக்காடு பண்ணுறவங்களை என்ன பண்ணுவாங்க, விவாத மேடைகள் என்ன பண்ணுவாங்கன்னா, ஒரு ரவுண்டு முடித்த உடனே அடுத்து இன்னொரு ரவுண்டுக்கு ஒரு நிமிஷம் வாய்ப்பு கொடுப்பாங்க. அது மாதிரி இதெல்லாம் நடந்துக்கிட்டு இருக்கும்போது தலைவரோட அடுத்த படம் பற்றி பேச்சுவார்த்தைகள் வந்துருச்சு. இங்கிட்டு விபி ஒரு பக்கம் ரெடி ஆகிட்டு இருக்கிறார், அங்கிட்டு என்ன சார் அடுத்து என்ன சார் நடக்க காத்திருக்கு? இல்லை, எனக்கு அதெல்லாம் ரூமராக தான் படுது. ஏன்னா அஜித்தினுடைய வேகத்துக்கு இந்த படத்தை அவர் ஆரம்பித்து முடித்தா போதுங்கிற அளவுக்கு இருக்குது. இப்போ இன்னொரு படத்தை எப்படி அவர் இப்போவே யோசிப்பாருன்னு எனக்கு தெரியல. ஆனால் பொதுவாக நான் கேள்விப்பட்டது என்னென்னா, இப்போ விஜய் வந்து அரசியலுக்கு போகிறாரு, இப்போ நம்ம வந்து அந்த இடத்துக்கு வந்தே ஆகணும். ஏன்னா இப்போ அஜித் விஜய்ங்கிற மோதல் வந்து நாளைக்கு ஒரு சின்ன பசங்களும் அஜித்தும் மோதுறாங்கங்கிற மாதிரி மாறிடக்கூடாது அப்படின்னு அவர் நினைக்கிறார். ஸோ அதனால் வந்து கொஞ்சம் நம்ம ரூட்டையே நம்ம கொஞ்சம் கரெக்ட் பண்ண வேண்டியது இருக்குங்கிற மாதிரிலாம் அவர் டிஸ்கஸ் பண்ணுறாராம். ஸோ அதனால் வந்து கொஞ்சம் அதிரடியாக வேறு மாதிரி வருவார். இந்த இளம் இயக்குனர்கள் இப்போ எப்படி நெல்சன் லோகேஷ் கனகராஜ்னு விஜய் ட்ராவல் பண்ணுறாரோ அந்த மாதிரி ஒரு ரூட்டை பிடிக்கலாங்கிற மாதிரிலாம் அவர் டிஸ்கஸ் பண்ணுறாராம். ஸோ அதனால் நமக்கு அந்த ஏரியாக்கள்லேயும் கொஞ்சம் பழக்கம் இருக்கிறதுனால அவங்க சொல்கிறதையும் நம்ம கேட்க வேண்டியதாக இருக்குது. ரஜினி சார்கிட்ட சன் பிக்சர் பேசும்போதே சார் வயலன்ஸ் அதிகமாக இருக்குது உங்களுக்கு ஓகேவா, ஒரு பயங்கரமான ஒரு படம். ரஜினி சார் எப்படிப்பட்ட இயல்பு பண்ணாலும் ஒரு பயங்கரமான படம் கொடுத்துட்டா அடுத்து ஒரு நார்மலான ஒரு படம் பண்ணோம். ஜெயிலர் வந்ததுக்கப்புறம் ஞானவேல் கூட எடுத்த படம் அப்படிங்கிறப்போ அது எப்படி சார் சாஃப்டாக இருக்குமா, இல்லை நம்ம கரியரை இன்னும் அடுத்து மேலே கொண்டு போகணும் அடுத்தடுத்து மேலே ஏறணுங்கிற மாதிரி இருக்குமா? இல்லை, அவரை துன்புறுத்தாத படமாக இருக்கும், அது ரொம்ப முக்கியம். ஏன்னா இப்போ இந்த 2.0 பண்ணாங்க இல்லையா, அப்போவே வந்து ரஜினி ஒரு கட்டத்தில் சங்கரை கூப்பிட்டு, சார் நான் வாங்கின அட்வான்ஸை கொடுத்துட்றேன், என்ன செலவாச்சுன்னு சொன்னிங்கன்னா அதை கூட நான் திரும்ப கொடுத்துட்றேன், என்ன விட்டுருங்க இந்த படத்துலேருந்து அப்படின்னு ஒரு முறை கூப்பிட்டு உட்கார வச்சு பேசிட்டார். அதுக்கப்புறம் தான் அந்த கதையவே அவங்க மாற்றினாங்க. அக்ஷய்குமாருக்கு வெயிட்டு கொடுத்து அந்த கதை வந்து வேறு மாதிரி மாறினத்துக்கு
அது பெரிய காரணம். ஏன்னா ரஜினி இந்த வயசில் ஒரு ரோப் கட்டி நீங்கள் தொங்க விட்டீங்கன்னு வைங்களேன், எப்படி ஒரு மனுஷன் நம்மளே தொங்க முடியாது. இப்போ அவரை வந்து அந்த வயசில் நீங்கள் கட்டி ஒரு அரை நாள் தொங்குங்க சார், அங்கேருந்து கையை காலை தூக்குங்கன்னா அது எந்த விதத்தில் சரியாக இருக்கும்? ஸோ அதனால் வந்து அவர் அப்படி ஒரு முடிவு எடுத்தார். இப்போ இந்த தயநிதிமாறன் சார் வயலன்ஸ் நிறையா இருக்குது முடியுமான்னு கேட்டதில் தவறு இல்லை, ஏன்னா ஏற்கனவே அந்த அனுபவம் அவருக்கு இருக்குது. அதுக்கப்புறம் தான் அவங்க கதையவே மாற்றினாங்க. ஸோ அதனால் ஆனால் இன்றைக்கி அவர் யோகா அது இதெல்லாம் பண்ணி கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷாக இருக்கார். பட் என்ன இருந்தாலும் அந்த ஏஜ்னு 72 வயசு. இன்னொன்று வந்து சினிமாவில் நீங்கள் வந்து அவரே இறங்கி அடித்து இப்போ ஒரு 4 பேரை புரட்டி இருக்கணும்லாம் அவசியம் இல்லை. அந்த கேரக்டரை நீங்கள் அப்படி உருவாக்கிட்டீங்கனாலே போதும். ஸோ அதனால் ஞானவேல் படத்தில் வந்து அப்படி தான் இருக்கும்னு நினைக்கிறேன். அவரே களத்தில் இறங்கி ஒரு 50 பேரை புரட்ட வேண்டிய அவசியம்லாம் இல்லாமல் ஒரு மைண்ட் கேமாக இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா ஞானவேலுடைய அந்த சமூக அக்கறை, அவர் வந்து அவர் கிட்டத்தட்ட அவர் இந்த நீதியரசர் சந்துரு கூடவே ட்ராவல் பண்ணிகிட்ருக்காரு பெரும்பாலான இன்னமும். ஆமாம். ஸோ அவர் வாழ்க்கையில் நடந்த இன்னொரு கேஸ் கூட விஷயங்கள் நிறைய இருக்கும். ஸோ அதுலேருந்து சம்பவங்களை எடுத்து ரொம்ப விறுவிறுப்பான ஒரு படத்தை அவரால் ஈஸியாக கொடுத்துட முடியும். ஸோ அந்த மாதிரி ஒரு படமாக இருக்கும். ரஜினியினுடைய உடல் சம்மந்தமாக ரொம்ப துன்புறுத்தாத ஒரு படமாக அது இருக்கும். நம்ம எல்லா இயக்குநருமே ஒரு மாதிரி கணிச்சிடலாம் சார், இவர் படம் அப்படி இருக்கும் அப்படி இருக்கும் அப்படி இருக்கும். ஆனால் வெங்கட் பிரபு சார் வந்து நம்மளால் அவராலே அவரை கணிக்க முடியாது. அவர் கையில் வந்து இப்போ விஜய் சாருங்கிறப்போ எப்படி சார், என்ன சார் செய்வார்? இல்லை அவங்க டிஸ்கஷனில் பேசுனது என்னென்னா, தம்பிக்கு எந்த ஒரு மாதிரி ஒரு படம் கொடுக்கணும் நம்ம அப்படின்னு தான் பேசியிருக்காங்க. விஜயை வந்து இது விஜயை அது மாதிரி பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு. வாரிசு பார்ட்டுவா? வாரிசுன்னு சொல்ல முடியாது, ஒரு மாதிரி ஜாலியான படம், ஒரு ஃபேமிலி ஓரியன்டன், ஒரு ஜாலியான ஒரு விஜய் அந்த மாதிரி நம்ம காமிக்கணும் அப்படின்னு அவர் நினச்சி அந்த டிஸ்கஷன் போயிட்டுருக்கிறதா சொல்கிறாங்க. அந்த மாதிரி கதையாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன். சார் எனக்கு ஒரு சின்ன சந்தேகம் சார், இப்போ விஜய் சார் வந்து ஒரு பெரிய ஸ்டாராக இருக்கார் இன்றைக்கி, அவருக்கு மாஸ் சீன்ஸ் எல்லாம் கொடுக்கறத பார்க்க தான் ரசிகர்களும் விரும்புகிறாங்க. இப்போ வாரிசு படத்தில் என்ன ஆயிடுச்சு அப்படின்னா, எனக்கு எங்கே ஒட்டலைன்னா விஜய் சாரோட அந்த விண்டேஜ் ஸ்டைலாம் பார்க்க எனக்கு ரொம்ப பிடிச்சிது. ஆனால் விஜய் சாருக்குன்னு ஒரு பட்ஜெட்டை ஒதுக்கி இவங்க என்ன பண்ணிடுறாங்க, காசு என்ன பண்றது தெரியாமல் பெரிய வீடு போடுறது, பணக்கார வாழ்க்கையை காட்டுறது, அது நம்மளோட அந்நியப்பட்டு போயிடுது. அங்கே தான் இப்போ அவர் மாஸ்டர் படத்தில் ஒரு ஒரு கட்டமுட்டை சட்டையை போட்டுக்கிட்டு ஒரு காலேஜ் ப்ரொஃபஸராக வரும்போது, ஜெயில் வாத்தியார் வரும்போது நம்மளில் ஒருத்தராக ஒன்றினார். ஒரு பணக்கார வீட்டுக்காரர் ஆகும்போது இப்போ வீடு தான் கதை, ஆனால் விஜய் சார் வீடுன்னா அப்போ பெரிய வீடாக போடுங்கயா அப்படிங்கிறது நம்மளை விட்டு தள்ளி போயிருது இல்லையா. அப்போ இந்த குடும்ப கதைகளுக்குள்ளே இந்த பட்ஜெட் பெருசாகும்போது அப்படி ஒரு சிக்கல் இருக்குதானே சார்? இல்லை அது எப்போவுமே இந்த யதார்த்த கதைகள் வேறு, கமர்ஷியல் கதைகள் வேறு. கமர்ஷியலில் நம்ம பெருசாக லாஜிக் பார்க்க முடியாது. முழுக்க முழுக்க ஒரு யதார்த்த கதைகளில் போய் நம்ம பல கேள்விகள் கேட்கலாம். இந்த மாதிரி ஸ்டார்கள் நடிக்கிற படத்தில் யதார்த்தம் தான் முதல்ல மிஸ் ஆகும், அதனால் அதெல்லாம் யோசிக்க முடியும். சரி சார், ரொம்ப மகிழ்ச்சி சார். நிறைய நீ சொன்னது போல் மாதம் மாதம் இல்லாமல் வாரம் வாரம் கூட உட்காந்து அவ்வளோ நேரம் பேசலாம் போல். அப்படி அடுத்தடுத்து அடுத்த அப்டேட்ஸுகளை கொடுத்து குவிச்சிக்கிட்டே இருக்கிறாங்க. ஆனால் ஒரே ஒரு விஷயம், ரஜினி சார் வந்து அவருக்கு போட்டி ரஜினி சார் தான் சொல்லிட்டாரு, விஜய் சார் அவருக்கு போட்டி விஜய் சார் தான் சொல்லிட்டாங்க. இது இப்படியே போயிட்டால் கூட நல்லா இருக்குமோன்னு தோணுது. எல்லோரும் அவர்களுக்கு அவங்களே போட்டி போட்டுட்டு தமிழ் சினிமா உயர்த்த போகிறாங்கங்கிறது நமக்கு ஒரு பெரிய மகிழ்ச்சியாக இருக்குது. நீங்கள் எப்போதும் போல் ரொம்ப மன மகிழ்ச்சியோடு நிறைய உண்மைத்தன்மையான விஷயங்களை, ஜவானில் விஜய் சார் இல்லைங்கிற மாதிரியான நிறைய தகவல்களை கொடுத்து ரொம்ப ரொம்ப நன்றி சார். மகிழ்ச்சி.